என்று சொல்லியே நீதி கதை கேளுங்கய்யா அன்பான மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு பாரதி திருமகன் பாசமான தமிழான வணக்கம் சொல்லிக்கொண்டு அடியேன் இன்றைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் மனுஷனுக்கு வேண்டியது ரொம்ப முக்கியமான குணம் என்ன தெரியுங்களா நன்றி அது விலங்குகளுக்கு நிறைய இருக்கு அதில் குறிப்பாக நாய்க்கு ஏன் நன்றினா வந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு செவி வழி கதையாக நிறைய பேர் சொல்லுவார்கள் இந்த கதை எங்கள் வில்லிசையிலும் ஆதி காலங்களிலே சொல்லப்பட்டு வந்த கதை அந்த கதையை நான் மனுஷனுக்கு ரொம்ப மறக்கிறது என்ன தெரியுங்களா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுப்போம் அப்புறம் நம்ம அதே தெருவில் போனால் நான் ஐயையோ இந்த ஆள் வரானேன்னு அடுத்த தெரு மாறி போகிறதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு அது என்னங்க செய்யறது ரொம்பவே நம்ம நன்றி செலுத்தி கொண்டிருந்தாலும் இவங்க எவ்வளவு பழைய பாணியில என்று சொல்ற கலியுகமாகவும் இருக்கு அதுக்கு நாம ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் நன்றியை மறக்காமல் இருப்பதன் மூலம் மனிதர்களுக்கு நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா என்பது அவசியம் அல்ல இறைவனுக்கு பிடித்த செல்ல பிள்ளையாக இருப்போம் நன்றியோடு இருப்பதை இந்த உலகம் பரிகசித்தாலும் பரவாயில்லை நன்றி நன்றியில்லாமல் இருந்து துரோகம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் கதைதான் இந்த கதை ஒரு சாமியார் இருந்தார் கொளக்கரையில் அவர் முன்னாடி ஒரு கமண்டலம் இருக்கும் அருமையாக தவம் செய்வார் தண்டத்தில் எப்படி கை வைத்து கொண்டு அருமையாக தவம் செய்வார் அவர்கிட்ட ஒரு நாய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது அப்படியே பௌ பௌன்னு கத்திண்டு இவர்கிட்டயே எப்போவுமே காலையே சுற்றி கொண்டிருக்கும் ஒரு நாள் இதுக்கு பேசும் திறனை கொடுத்தார் பேசும் திறனை கொடுத்தோடனே அந்த நாய் கேட்டு தான் நாய் பேசுனா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க சாமியாரே உன்னையே நம்பி உன் காலையை சுற்றி வந்துட்டு நீ வச்சிருக்கிற ரெண்டு மூணு பொருள் காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா அதனால் எனக்கு நீ கொஞ்சம் வசந்த பசவி பதவி கொடுக்குறியா அப்படின்னு சாமியார்ட்ட கேட்டுதான் அதுக்கு நீங்கள் நாங்கள்லாம் போட்டு பேச தெரியாதுங்க அப்படி தான் பேசும் அது அந்த நாய் கேட்ட உடனே அப்படியா ஆம் உண்மைதான் இத்தனை நாளாக என் பொருள்களை நீ பார்த்து கொண்டிருந்தாய் உனக்கு இந்த பதவி உயர்வை கொடுப்பதில் எனக்கு என்ன நஷ்டம் இந்தா என்று கமண்டலத்தை எடுத்தார் நீரை ரொப்பினார் ஒரு மந்திரத்தை சொல்லினார் நாய் மீது தெளித்தார் நாய் மறைஞ்சி போச்சு நரி ஆயிடுச்சுங்க அடே அப்பா அந்த நரிக்கு என்ன சந்தோஷம் வாழ்க்கையில் சொல்லுவாங்க தெரியுமா தந்திரம்னா நரிதான்னு சொல்லுவாங்க அதனால் தந்திரக்காரன் தந்திரக்காரன் சொல்கிறத பெருமையாக நினச்சிக்கிச்சு ஆனால் சில பேர் திட்டுறாங்கங்கிறது அதுக்கு தெரியல ஏன்னா வாழ்க்கையில் தந்திரம் இருந்தால் ஜெயிக்குமா மந்திரம் இருந்தால் ஜெயிப்போம் தந்திரம் இருந்தால் ஜெயிப்போமா அதனால் ரொம்ப கவலைப்பட்டு ஒரு ஆறு மாதம் பெருமையாக சுற்றுன அந்த நரி ஆறாவது மாதம் திரும்ப சுவாமி சுவாமி என்ன பேசுகிற சக்தி கொடுத்துருக்காரு வெளியில் பேசாது சாமி வந்தால் மட்டும் பேசும் சாமி சாமி கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் என்ன மீண்டும் வந்திருக்கிறாய் ஒன்றும் இல்லை சாமி நான் நரி தான் பெரிய பதவின்னு நினச்சி கேட்டுட்டேன் நாயாக இருந்தனா நரியானா நான் பெருசுன்னு நினச்சி கேட்டேன் நிறைய பெருசு இல்லையாமே உலகத்திலே பெரிய பிராணி யானையாமே அதை விட பெருசு அந்த யானைக்கு அம்மாவாமே அதை விட பெருசு அம்மம்மாவாமே அதனால் அந்த யானையாக என்னை மாற்றிடுறீங்களா கோவிலுக்கு போயிடுவேன் அங்கே எனக்கு பூஜையெல்லாம் நடக்கும் எல்லோரும் வந்து பழம்லாம் கொடுப்பாங்க பெரிய உருவமாக இருப்பேன் பெரிய சந்தோஷமாக இருப்பேன் மாற்றிடுறீங்களா உடனே பார்த்தார் நம்மக்கிட்ட இருந்த நாய் நினைக்க மாட்டோமா நம்மக்கிட்ட இருந்த நாய் நிறையா மாறி இருக்குது கேட்குது தீர்த்தத்தை எடுத்தார் கமண்டலத்தில் ரொப்பினார் அப்படியே எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி நிறைய யானையாக மாற்றிட்டார் யானையாக மாற்றின உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம் பிளிருட்டுது அந்த பிளிரலே காடு முழுக்க கேட்டுது சந்தோஷத்தில் வா யானையை அப்படின்னு நினச்சிட்டார் யானை போச்சு அப்படி அப்படியே சுற்றிச்சு காடு முழுக்க எந்த பதவியும் ஆறு மாதத்துக்கு மேலே நிலையாத போலுக்குங்க அந்த பதவியும் அதுக்கு புளிச்சு போச்சு ஏன்னா எல்லாரும் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா யானை போக முடியாத இடத்துக்கு எறும்பு போயிடும்னு சொல்லுவாங்க இந்த பழமொழியெல்லாம் அது காதலில் கேட்டது போலுக்கு யானை இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டம் இருக்கோ உடம்பையும் தூக்கிட்டு எங்கேயும் நடக்க முடியல அப்புறம் காது வாக்கில் கேட்டது உலகத்திலே காட்டோட ராஜா வந்து சிங்கம் தானா அந்த பதவியை கேட்போமே இந்த மனுஷன் தான் எதை கேட்டாலும் தந்துடுறார்ல போய் கேட்போம் அப்படின்னு நடந்து 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 சாமியார் அதே இடத்துல தான் இருக்கார் அவற்றை வந்து சாமி அப்படின்னது என்னை யானையே மீண்டும் வந்திருக்கிறாய் ஒன்றும் இல்லை சாமி இன்னொரு ப்ரமோஷன் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் கிட்டே வரமாட்டேன் உங்கள் கிட்ட க என்ன ப்ரமோஷன் வேணும் உனக்கு ப்ரமோஷன்னா பதவி உயர்வு சில வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்னால் தான் தமிழில் புரியும் அதனால் அப்படி சொன்னேன் தமிழ்னா நம்ம தமிழ் தொலைக்காட்சி இல்லையா பதவி உயர்வு கேட்டது உடனே பார்த்தார் கமண்டலம் தீர்த்தம் ரொப்புனார் சரி இருக்கிறதுலே உயர்ந்த பதவி கேட்குறேன் கொடுத்துடுறேன் அப்படின்னு தெளிச்சார் பாருங்க காட்டு ராஜா சிங்கம் பாரதி சொன்னானே காட்டு ராஜா வந்திருக்கிறேன் பாரடா கவிராஜா என்று சொன்னானே அப்படி திரும்பி பார்க்கும் அளவுக்கு உரிமை கொண்டு சிங்கம் சந்தோஷமாக காட்டுக்குள்ளே தெரிந்ததாம் அப்புறம் ஒன்று நினச்சிது இங்கே தான் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நீதி சிங்கம் என்ன நினச்சிது சுற்றி சுற்றி வந்தது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒன்று மனசில் நினச்சிது நமக்கு நல்ல பதவி கிடைச்சிருச்சி இனிமேல் என்ன செய்யணும் இதை தக்க வச்சுக்கணும் அதுக்கு யார் இடைஞ்சல் இந்த உலகத்திலே ஒரே ஆள் தான் இடைஞ்சல் அவன் இருக்கான் அவனோட கமண்டலம் வேறு இருக்குது உள்ள தீர்த்தம் வேறு இருக்குது கை வேற இருக்குது மந்திரம் வேற இருக்குது இனிமேல் அவன் திரும்ப சொல்லி திடீர்னு ஒரு ஓனானாக போக கிடவுதுன்னு சொல்லிட்டானா நம்ம நிலைமை என்ன ஆகிறது அப்படி நினச்சி இப்படி எட்டி பார்த்துது சாமியாருக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி இவர் தான் டிஃபன் அப்படின்னு நினச்சிட்டு அவரை நினைக்கும் நினைக்கும்போது மனசில் நன்றி இல்லை நன்றி இல்லாத குணத்தை புரிந்து கொண்டார் சாமியாருக்கு எப்போவுமே ரெண்டு விஷயம் தெரியுமா முன்னால் இருக்கிற யானத்திலேயும் தெரியும் மண்டையில் இருக்கிற ஞானத்திலையும் தெரியும் அந்த ஏனத்தில் இதோட நிழல் தெரிந்திருக்கிறது பின்னால் வந்து நிற்கும் எண்ணமும் தெரிந்திருக்கிறது அதனுடைய வண்ணமும் தெரிந்துவிட்டது உடனே என்ன தெரியுமா பண்ணார் இதுவரைக்கும் முன்னாடி தெளித்தவர் இதனுடைய நன்றி கெட்ட தன்மைக்கு ஒரு நிச்சயமாக பாடத்தை புகட்ட வேண்டும் என்று தன்னுடைய தீர்த்தத்தை எடுத்து அதை எதிர்பார்க்கும் முன்னரே பின்னாடி சிங்கத்தின் மேலே தெளித்தவுடனே அது திரும்ப முன்னவிட மோசமான சோரி நாயா பௌ பௌ லுள் லுள் என்று குறைத்து கொண்டு வந்ததாம் சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்டதாம் இப்போ பேச முடியலையா அப்போ உடனே சொன்னாராம் சாமி நாயே என்றால் நன்றி உள்ளவன் என்று இனிமேல் உன்னால் வரட்டும் உனக்கு ஒரு பால் ஊற்றினால் அதற்கு ஒரு நன்றி இருக்க வேண்டும் உனக்கு பால் மட்டுமா ஊற்றினேன் பதவி உயர்வே கொடுத்தேனே என்னை மறக்கலாமா நீ என்னையே கொல்ல நினைக்கலாமா எனக்கே உலை வைக்கலாமா இனிமேல் நாயே உன் குலத்தில் வரக்கூடிய நாய்கள் எல்லாம் நன்றியுள்ளவர்கள் என்ற பெயரை வாங்க வேண்டும் உன்னால் பேச முடியாதுதான் இருந்தாலும் நன்றியை உன் வாளால் காண்பி அந்த வால் மனிதர்களுக்கு கிடையாது உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் குரங்குக்கும் கொடுத்திருக்கிறார் அதனால வால் உள்ள மிருகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் குறிப்பாக நாய் அந்த ஆட்டி நன்றியையும் மகிழ்ச்சியையும் சொல்லட்டும் இனி நாய்கள் நன்றியுள்ளவர்களாக மாறக்கடவது அப்படின்னு அன்னைக்கு சொன்ன சாமியார் கதங்க இது நாய்களுக்கு புரிந்தது மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒன்றுதான் என்று நினைத்து ஒன்றாக சொன்னால் புரியாது என்று நன்றாக பத்துக்குரல் பாடி வைத்தார் வள்ளுவர் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி வணக்கம்